இங்கிருந்தே நிலா தெரியுதே. ஏன்? சந்திரயான் 3 விண்கலத்தை இந்தியா அனுப்பியது. பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் கேட்ட கேள்வி உலகமே வியந்து பார்த்தது. நிலவின் தென்துருவத்தை ஆராய சந்திரயான் 3 விண்கலத்தை இந்தியா விண்வெளிக்கு அனுப்பியுள்ளது. இத்தகைய சூழலில்தான் இங்கே இருந்து பார்த்தாலே நிலா தெரிகிறது. அப்புறம் ஏன் அங்கு செல்ல வேண்டும் என இம்ரான் கான் கட்சியின் முன்னாள் அறிவியல் துறை அமைச்சர் பாபத் சவுத்ரி டிவி விவாதத்தில் கேள்வி எழுப்பிய நிலையில் மங்கோனி அமைச்சராக மாறியுள்ளார். நிலா குறித்த ஆய்வில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகள் கால்பதித்துள்ளன. இதன் தொடர்ச்சியாக நிலா குறித்த ஆய்வில் முத்திரை பதிக்க இந்தியா முயற்சித்து வருகிறது. இதற்காக சந்திரயான் திட்டம் இஸ்ரோவால் உருவாக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக நிலா குறித்த ஆய்வில் முத்திரை பதிக்க இந்தியா முயற்சித்து வருகிறது. இதற்காக சந்திரயான் திட்டம் இஸ்ரோவால் உருவாக்கப்பட்டது. சந்திரயான் முதல் திட்டத்தில் நிலவின் மேற்பரப்பில் நீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை இந்தியா கண்டுபிடித்தது. சந்திரயான் 2 மூலம் நிலவின் தென்துருவத்தை ஆய்வு செய்ய இந்தியா முயன்றது. ஆனால் எதிர்பாராத விதமாகிருப்பினும் இந்தியா முயற்சியை கைவிடவில்லை. சந்திரயான் திட்டம் 3 இஸ்ரோ ரூபாய் 615 கோடியில் உருவாக்கியது. விண்கலம், லேண்டர், ரோவர் உள்பட 7 வகையான ஆய்வுக் கருவிகளுடன் 14 ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து LVM-3M4 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. தற்போது தொடர்ந்து விண்கலத்தின் சுற்றுவட்ட பாதை உயர்த்தப்பட்டு வருகிறது. சந்திரயான் 3 விண்கலம் நிலவின் வட்டபாதையில் சுற்ற லேண்டர் கருவி August 23 இந்தேதி மாலை 5:45 நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கும். லேண்டரில் இருந்து ரோவர் வாகனம் பிரிந்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளது. அதற்குப் பிறகு லேண்டர் வாகனத்தை தரையிறக்க முடியும். கடந்த முறை இந்த செயல்பாட்டில்தான் இந்தியா பின்னடைவை சந்தித்தது. தற்போது லேண்டர் கருவி மேம்படுத்தப்பட்டு நிலவில் தரையிறங்க உள்ளது. நிலவின் தென்துருவத்தில் பெரிய பள்ளம், கரடு முரடான நிலப்பரப்பு, 29.0 டிகிரி குளிர், இருள் சூழ்ந்த பகுதி உள்ளதால் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளை பின்வாங்கி வரும் நிலையில் இந்தியா துணிச்சலாக சந்திரயான் 3 திட்டத்தை கையில் எடுத்துள்ளது. இந்நிலையில்தான் சந்திரயான் 3 திட்டம் குறித்து பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் பாபத் சவுத்ரி டிவி விவாதத்தில் கலந்து கொண்டார். பாபத் சவுத்ரி என்பவர் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் பிடியை கட்சியைச் சேர்ந்தவர். இவர் இம்ரான்கான் அமைச்சரவையில் அறிவியல் துறை அமைச்சராக இருந்தார். இந்நிலையில்தான் பாபத் சவுத்ரி சந்திரயான் 3 திட்டம் குறித்து கருத்து தெரிவித்து மங்கோனி அமைச்சராக மாறியுள்ளார். அதாவது இங்கிருந்து மேலே பார்த்தாலே நிலா நன்றாக தெரிகிறது. அப்புறம் ஏன் அங்கு செல்ல வேண்டும் என சந்திரயான் 3 திட்டம் குறித்த கேள்விக்கு அவர் பதிலளித்தார். இது தொடர்பான வீடியோதான் தற்போது இணையதளங்களில் வெளியாகி வேகமாக பரவி வருகிறது. இதனை பார்க்கும் பலரும் அவரை கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர். மேலும் பலர் பாபத் சவுத்ரியை நெட்டிசன்கள் ட்ரோல் செய்து வருகின்றனர். மேலும் செய்திகளை பார்வையிட சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ கிளிக் செய்யவும் நன்றி, வணக்கம்.